ஹாய், நான் உங்கள் நாங்கள் தான் அருஞ்சிவ பேசுகிறேன். என்னால் கொஞ்ச நாளாக எந்த படத்துக்கும் ரிவ்யூ பண்ண முடியல, ஷார்ட் ஃபிலிம்லாம் எதுவும் பண்ண முடியல. ஸோ எந்த வீடியோவும் என்னோட சேனல் இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஃப்யூச்சர் ஃபிலிம்னால அது கொஞ்சம் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு நியூ டீமு, ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. பேரஸ்டன் தான் வந்து அந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த படம் நேம் கூட சா அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. அதில் நான் ஒரு லீட் ரோலாக பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் அந்த டீமுக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ எதுக்குன்னா, இது ரிவ்யூ அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோட பர்சனல் தாட்டு, நான் இதை ரிவ்யூவாக இந்த வீடியோ நான் பண்ணல. ப்ளூ சட்டை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணியிருக்காரு. அது என்ன படம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிகில். பிகில் வந்து இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தெரியல. ரிவ்யூ பண்ணுறதுனா ரிவ்யூ மட்டுமே பண்ணோம். ஒரு படத்தை வந்து ட்ரோல் பண்ணுறது, ஒரு தனியார் முறையில் ட்ரோல் பண்ணுறது வந்து பர்சனலாக எனக்கு பிடிக்காத. இது யாராக இருந்தாலும் நீ படத்தை வந்து விமர்சனம் பண்ணு, நான் அதை வந்து நான் எதுவுமே சொல்லலை. பட் ஒரு தனி நபரை வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து எனக்கும் பிடிக்காது, யாருக்குமே இருந்தாலும் கண்டிப்பாக பிடிக்காது. எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப் தான். பிகில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து மோஸ்ட் ஆஃப் த இதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. நம்மளோட அடையாளமே மாறப்போ. லவ் சீன்ஸ்லாம் வந்து எல்லா படத்துலையும் இருக்கிற மாதிரி தான் லவ் சீன்ஸ்லாம் இருக்குது. அது நார்மலான லவ் சீன்ஸ் தான். பட் தனியான ஒரு லவ் சீன்ஸ், ரொமான்டிக் சீன் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் அதை இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து சரி செய்கிறதுக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ ஐட்டம் இதில். காதலுக்கு மரியாதையெல்லாம் உனக்கு மறந்தே போச்சு. சினிமாட்டோகிராஃபர் ஜி கே விஷ்ணு அவர் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. படம் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கட்டியிருக்காரு. இந்த வெறித்தனம் பாட்டெலாம் விஷுவலாக ரொம்ப செம்மையாக இருக்குது. விஜய் சார் மட்டும் ரொம்ப தனியாகவே தெரியிறாரு அத்தனை பேர்த்துக்கு நடுவுலையும். அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி நான் இதுவரையும் எந்த படத்துலையும் பார்க்கல. பர்சனலாக எனக்கு எல்லா படத்துலேயும் வந்து சினிமாட்டோகிராஃபி நான் உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அதே தான் வேலை. நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கனால நானும் சில ஷார்ட்லேயுமே படம்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால சினிமாட்டோகிராஃபியை முக்கியமாக பார்ப்பேன். பட் இந்த சினிமாட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து அப்பாவுக்கும் மகனுக்குள்ள பாண்டிங் மட்டும் லைட்டாக பொண்ணுங்க வந்துட்டு வந்துட்டு போவாங்க. ஏன்னா இது உமன்ஸுக்கான படம்னால ஃபஸ்ட் ஹாஃபில் கம்மியாக தான் இருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பொண்ணுங்களோட சைடு வந்து டைரக்ஷன் கொண்டு போனது வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக போய் பார்க்குறாங்க. மற்றவங்க ரிவ்யூ பண்ணுற மாதிரிலாம் மொக்க படம்லாம் இல்லை, பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இப்போ தான் 200 crore அடிச்சிருக்கு வேர்ல்டு வைடில் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் மொக்க படமாக இருந்தால் எப்படி வந்து 200 crore அடிக்கும்? சும்மா வந்து கதை விட்டுட்டுருக்குறாங்க. இவங்க வந்து பாப்புலர் ஆகிறதுக்காக ட்ரோல் பண்ணுறாங்க. பெருசு அத்தியாவசிக்கின்னு இருக்கு, செஞ்சிடலாமா? செஞ்சுட்டா போச்சு. ராயப்பன் கேரக்டர் வந்து அவரோட வாய்ஸ் வந்து நக்கல் பண்ணியிருந்தார் ப்ளூ சட்டை. பட் அவர் வாய்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வாய்ஸே குறை குறந்தா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அவர் ரிவ்யூ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கடுப்பாகும். அவரால் தான் இந்த படம் ஓடல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்குறாங்க. பட் அப்படிலாம் இல்லை, இது வரையுமே ஓடிட்டு தான் இருக்குது. எல்லா தேட்டர்லேயுமே வந்து கண்டினியூவாக போயிட்டே தான் இருக்குது. இந்த படத்தில் இருக்கிற சீனை நிறையா இங்கிலீஷ் படத்துலேருந்து சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் தெரில, எந்த படத்துலேருந்து சுட்ட மாதிரி தெரில. அதை விட்டு அந்த இந்த ஒரு கேமராங்கில் ஒன்று வரும், எல்லாமே ஃப்ரீஸ் ஃப்ரேமில் கேமரா மட்டும் வந்துட்டுருக்குற மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று சொல்கிறாங்க. பட் அந்த இங்கிலீஷ் படத்தோட காப்பி தான் கணா.
கனாவை வந்து 50% வந்து பிகில் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் கனாவே அந்த படத்தை பார்த்து தான் பிட் அடித்து வச்சுருக்காங்கன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியல. ஃபுட்பால் எல்லாம் தெரியாது, ஆனால் எங்கள் ஆட்டம் வெறி தனமாக இருக்கும். எல்லா படமும் தான், மோஸ்ட்லி தமிழ் படம் இங்கிலீஷ் படம் எதுலேயும் ஒன்று காப்பி அடித்து தான் இதுவரையுமே எடுத்துகிட்ருக்காங்க. பட் அட்லி சார் மட்டும் பண்ணால் மட்டும் அது மட்டும் அவங்களுக்கு தனியாக தெரியுது. ஏன்னா அவர் வந்து சின்ன வயசில் 4 பிளாக் பஸ்டர் படம் வந்து கொடுத்துருக்கறனால வந்து பொறாமையில் வந்து பண்ணுற மாதிரி தான் எனக்கு இந்த படத்தை வந்து ஃபீல் ஆகுது. என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சார், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.